அந்த பேஷண்ட்க்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குப்பா டாக்டர்? நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ரெட் கிராஸ் மொபைல் ஹாஸ்பிடல் தம்பி. ரெண்டு நாளைக்கு முன்ன நாங்க எங்க வழியில போயிட்டு இருந்தப்போ நீ ஆத்து வெள்ளத்துல அடிச்சு போயிட்டு இருக்கறத பார்த்தோம். அதிர்ஷ்டவசமா உன்னை எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அது சரி, நீ யாரு, எந்த ஊருப்பா? என் பேரு ராம். ஊரு சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டியா? அங்க உனக்கு வேண்டியவங்க இருக்காங்களா? இருக்கா. எங்க அம்மா பேர் பார்வதி. டாக்டர், எங்க சொக்கம்பட்டி ஒரு அழகான ஊர். எங்க ஊர் மக்களோடையும் நான் மனசார விரும்பின உஷாவோடையும் சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டோம். ஏப்ரல் 14 நான் ஊரை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சா. மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவ அநியாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டான். ராஜு நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் என்ன நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி நம்மள சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறது இல்ல. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? உங்க ராமு வீட்டை விட்டு பட்டணத்துக்கு போய் 4 மாசம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்ன அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கறதுக்காக பட்டணம் போனான். அங்க எந்த கொலகார பாவங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ அவன் திரும்பி வரவே இல்ல. அந்த ஷாக்ல இருந்து இன்னும் அவன் விடுபடல. அதனால அந்த 4 மாசமா எங்க இருந்தோம் என்ன செஞ்சோம் அவனால சொல்ல முடியல. இது எப்படியோ உங்க எல்லாரோட தெய்வால என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டா. அம்மான அன்போட கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம தவியா தவிச்சு போயிட்டப்பா. நான் உங்களை விட்டு எங்க போயிடும்? மனுஷனுக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டு, ஆனா அன்புக்கு சாவு கிடையாது. உங்களோட அன்பு பாசம் தான் என்ன பழக்க வச்சிருக்கு. ராமு, உஷா, உஷா, ராமு வந்திருக்கா? கோரிக்கைய அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வச்சுட்டம்மா. அதுவும் உண்மைதாங்க. ஆனா ராமு கிட்ட நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்தேன்னு நான் கேட்டதுக்கு மாங்கல்ய வாங்கிட்டு வரும்போது தன்னை ரவுடிங்க அடிச்சது தவிர இந்த 4 மாசமும் தான் எங்க இருந்தோம் என்ன செஞ்சோங்கறது ஞாபகத்துக்கு வரலங்கறான். ஞாபகத்துக்கு வராத கதையை கேட்டு என்னமா பிரயோஜனம்? ராமு மறுபடியும் பழையபடி நம்ம கிட்ட வந்துட்டான். நம்ம கூட அவன் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா வாமா. ஆண்டவன் நல்லவங்களுக்கு எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டான் ராமு. இந்த 4 மாசம் எங்களை விட்டு ஒன்ன பிரிச்சாலும் மறுபடியும் எங்க கிட்டயே சேர்த்து அந்த ஆண்டவன் செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டான். பார்வதி அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உஷாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 அட்சதையை போட்டுட்டு ஜாலியா நான் சுருட்டை பத்த வச்சுட்டு பந்தலுக்கு வழியா உட்காந்துருவேன். ராஜா வந்துட்டாரியா? ஆட்டம் க்ளோஸ். எங்க ராமும் திரும்பி வந்துட்டான், உன் ஆட்டமும் க்ளோஸ் தான். ராமு திரும்பி வந்துட்டானா? உலகிலேயே கிள்ளி எறிஞ்சு ஒரு சின்னம் உள்ள மறுபடியும் குளிர் விட்ட மாதிரி செத்துட்டான் நினைச்சாராமோ மறுபடியும் உயிரோட வந்திருக்கானா? அவ யாரு கண்ணில் பட்டாலும் சரி நேரம் பார்த்து போஸ் பண்ணிடுங்க. நான் பிரண்ட்ல இருந்து பேசிட்டு இருப்போம், நீ பேக்க காமிக்கிறியடா. ஐயோ என்னங்க, என்னடா செய்யாது? அங்க 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 என்ன
அடிமுனையில விட்டுட்டா கிணத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இளநி மாதிரி குடிச்சிருவான் உன் மகன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முத்துன தேங்காய் முத்தையா, இன்னொரு தடவை என்கிட்ட மோத நினைச்ச உன் கண்ணை புடுங்கி ஒரு முத்துன தேங்காயில ஒட்டி என் வீட்டு வாசல திருஷ்டி பூசணி கேட்ட தொங்க விட்டுருவேன். டேய் கைத்த விடுங்கடா. டேய் கண்ணா பயப்படாத, மெதுவா புடிச்சிட்டு மேல ஏறு. கிரேட் முத்துன தேங்காய் முத்தையா, மே ஹெல்ப் யூ. இந்த கைத்த கொஞ்சம் மேல ஏறுடா. ஓ ஷூர், வை நாட். இல்ல 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 இல்ல. ஆமா, கேணிக்குள்ள இருக்க வேண்டி நீ எப்படா மேல வந்த? வாட் நான்சென்ஸ். நான் கேணிக்குள்ள இருக்கேன். எவன் சொன்னா? அப்படி ராமு சொன்னா. ராமு சொன்னா? நீ கேணிக்குள்ள இருக்கல்ல, எங்கட சொன்னா? ராமு கேணிச்ச அப்பா. அது சரி, இந்த கைத்த நீ எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? உள்ள மாட்டி இருக்கிற ஒண்ணு எடுத்து மேல கொண்டு வரதா? முத்துன தேங்காய் மூஞ்சில அடிச்சா முட்டி பேந்துரும். வாட் நான்சென்ஸ். வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரூட்டி, கோகோ கோலா, காட்ட வலி கலக்கி பச்சை தாய் மூடு. வாய் சீக்கிரம் இடா, உள்ள என்ன இருக்கு பாக்க பாக்கலாம். சிந்துமா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ராஜு உயிரோட தான் இருக்கான். ஆமா சிந்துமா, சொக்கம்பட்டியில இருக்கான். வர்றேன்னு சொல்லலம்மா, என்ன ஞாபகம் இல்லாத மாதிரி, நான் யாருன்னு தெரியாத மாதிரி ஏதேதோ பேசணும்மா. ஆமா சிந்துமா, ராஜு என்ன அடையாளம் தெரியாத மாதிரி தான் பேசணும். இல்ல, எங்கயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவர் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசிப்பாரு. ராஜு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் உடனே தாத்தாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். என்னது, ராஜு உயிரோட தான் இருக்கானா? ஆமா தாத்தா, நான் உடனே சொக்கம்பட்டிக்கு போய் ராஜுவ சந்திக்கணும். சரிம்மா, சொக்கம்பட்டியில தர்மலிங்கம்னு என் பாலிய சிநேகம் ஒருத்தர் இருக்கான், நீ போய் அவனை பாரு. துணைக்கு குண்டுராவையும் அழைச்சுக்க. சரி தாத்தா. யூ சீ மிஸ்டர் சத்ரபதி சக்கரபாணி, அந்த பேச பாரு, இந்த பேச பாரு, நோ டிஃபரன்ஸ், சேம் டு சேம். நானும் ஒரு காலத்துல அவர் மாதிரி ரதம் ஓட்டிட்டு இருந்தவன் தான். சொக்கம்பட்டி சொக்கம்பட்டி உயிரை எடுத்த சீக்கிரம் அடவன் மூஞ்சிலே கை வைக்க. தெல்லு முட்டையை தர மாதிரி தர்றியா? வாய முடிக்கிட்டு தர்மலிங்க சார் வீடு எங்கன்னு கேளு. வாய முடிக்கிட்டே கேக்குறேன், தர்மலிங்க சார் வீடு எங்க இருக்கு? முடிய வரா பிஜாக்கா மஜாக்கா. தர்மலிங்க ஐயா வீடுங்களா? ஊருக்குள்ள போய் கேளுங்க சொல்லுவாங்க. இவங்க உஷா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்களை காக்கா புடிச்சு தர்மலிங்க மாமத்து வீட்டுக்கு தள்ளிட்டு போயிடணும். அங்க இவங்களை வச்சே என் பெருமைய பேச வைக்கணும். சொக்கம்பட்டி காட்டன் துறையா கண்ணா? நோ காட்டன். இந்த முத்தின தேங்காய் முத்தையன் பேரை சொன்னாலே தோப்புல இருக்க தேங்காயில இருந்து மட்ட வரைக்க தான தப்பு தப்புன்னு விழும். அது சரி, உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் அதுக்கு என்ன? ஏன் ஒரே வாரிசு இருக்கல்ல, எனக்கு அப்புறம் என் சொத்து என் கௌரவத்தி அவன் தான். This is Vathus, beautiful Vathus, you liking? முத்தையா, சுமக்கிறது உன் கௌரவம் தெரியல, அங்க பாரு வாரிச. நாத்தா காட் பெஸ்ட் அம்ரிஷ் பூரி. போற வரவங்க சாமான்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு போற. This is all coconut trees and goya fruit. என்னடா சவுண்ட் மாறுது? சவுண்ட் மட்டும் இல்ல, கிரவுண்டே மாறி போச்சு. யாரோ பட்டணத்து காடி. சூப்பரான லேடி நடக்கிற ஆடி. பாம்பே சோன் பப்படி. டேய், நீங்க வர்ணிச்சதெல்லாம் போதும், வாய மூடுங்கடா. மூடுறது இருக்கட்டும், ஒரு தடவை நீ தலைய திருப்பி அந்த பக்கம் பாரு. Oh my god, this is Thermaling Homes, take this saman. Very much thank you. Yeah. பாக்கறதுக்கு மனுஷ குரங்காட்ட இருந்தாலும் நல்ல லக்கேஜ் தூக்கிட்டு வந்த. Very interesting man. குண்டு, உனக்கு கூலி கொடுத்தனுப்ப. Madam, I'm not கூலி, people purpose. உன கையெடுத்து கும்பிடுறேன்டா. பசு ஊட்டி இறங்கினதுல இருந்து பாத்தோசுக்கிற கோகனட்டுக்கிற கதர்காட்டன் கிங்குங்கிற போய் இங்கிலீஷே தடியால் அடிக்க எவ்வளவு கூலி வேணும்னு தமிழ்ல சொல்றேன் அப்பா. எனக்கு கூலியும் வேணாம் கோலியும் வேணாம். உள்ள உஷான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா,
அவள நான் உயிருக்குயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஆசைய பத்தியும் என் மீசைய பத்தியும் அவகிட்ட பெருமையா எடுத்து சொல்லணும். தத்வாசிக்கு தத்தத் அலோத்தரமா பல்பித்ரா பலாபல் அவகிட்ட சொல்லணும். என்னடா பல்பித்ரா பலாபல்? பல்பித்ரா பலாபல் இங்கிலீஷ் அது. அத பத்தி தெரிஞ்சுக்குவா? இந்த பக்கம் வா. எங்க வா, நீ அவுட்ரா? ஆமாமா, இவங்க தாத்தா மேஜர் நாராயணமூர்த்தி. நானும் சின்ன வயசுல இருந்து, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்து உயிர் தோழர்கள். இப்போ நீங்க ரெண்டு பேரும் உயிர் தோழிகள். நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, ஒரே பாயில படுத்து தூங்கினவங்க, ஒரே சுருட்ட சேர்ந்து குடிச்சவங்க. காக்கா கடி, இங்க வருமா? நம்ம ஊரு ஸ்ரீராமநவமி திருவிழாவை பாக்குறதுக்காக இவங்க தாத்தா இவள இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பட்டணத்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். வெளியே பஞ்சாயத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்பா இங்க பாரு, இனிமே நீ என்ன வாங்க போங்கன்னு இங்க போட்டு கூப்பிட கூடாது. சிந்துடுதா கூப்பிடணும். சரி, அப்படின்னா நீயும் என்ன உஷான்னு கூப்பிடணும். உஷா? ஆ, நல்லா இருக்கு, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா வேடிக்கைய? டவுன்ல பிறந்து டவுன்ல விழுந்தனா, இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டுல நுழைஞ்ச 5 நிமிஷத்துலயே உனக்கு உயிர் தோழியாயிட்ட. நீயும் என்ன உயிர் தோழியா மனசார ஏத்துக்கிட்ட. போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போம் நினைக்கிறேன் உஷா. அது உண்மைதான் சிந்து, இதுல நினைச்சே பாக்கல. ஆமா, இந்த ஊரை பத்தி எதையும் நீ சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஊர் புறா குயா தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பழத்தோப்பு தான். ரொம்ப வலிக்குது, ஒரு கப் காஃபி போட்டு தரியா? ஐயோ, நான் மறந்து போயிட்ட, கொஞ்சம் போட்டு எடுத்து வரேன். நம்ம வெள்ளப்பக்க சனையா இருந்துச்சு இல்லீங்களா, அந்த விடிய காத்தால ஒரு கால்கண்ணு போட்டுருக்கு. தண்ணி கடவுளே 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 கடவுளே.